மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மாநாட்டிற்கு முந்தைய வாரம் அந்த வாரத்தில் ராகுவை பற்றி நடத்தணும். அந்த கிளாஸுக்கு நிறைய வரவேற்புகள் இருந்ததை வெளி இடங்கள்லையும் உங்களுடைய கமெண்ட்டுகள்லையும் உங்களுக்கே தெரியும். இதுவரைக்கும் நடந்த வகுப்புகள்லேயே அந்த ராகுவை பற்றிய வகுப்பு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஆனால் ராகுவை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் ஒவ்வொன்றை பற்றியும் ராகு என்பது, அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்னு, மிகப்பெரிய இருள் கிரகம். கொடுப்பதும் தடுப்பதும் ராகுன்றதுனால இதை பற்றின ஒரு பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு வந்து அதை பற்றிய ஒரு புரிதல்கள் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். இருந்தாலும் மிச்ச சொச்சம் இருக்கும். இப்போ வந்து நான் கொடுத்துருக்க தலைப்பு வேலை தொழில் படிப்பு பற்றிய சூட்சுமங்கள். ஆரம்பத்திலேயே கிரக வாரியாக காரகத்துவங்கள் என்பதை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். மூன்று முக்கிய கிரகங்கள் இந்த இடத்துல பங்களிக்கும். என்ன? புதன், செவ்வாய், சனி. அறிவு, உழைப்பு, அதிகாரம். சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெருப்பு, மின்சாரம், தலைமை, மற்ற கிரகங்களுக்கு உள்ள தன்மை. சந்திரன் நீர், நீர், விவசாயம், காய், பழம். இவ்வளோ இந்த அஞ்சு கிரகங்களுக்குள்ளே சுற்றுச்சுழன்று வரும். மிச்சம் ரெண்டே ரெண்டு தான் சுக்கரன் குரு. இது பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது வேறு விதமான படிப்புகள். குரு, இந்த குருவை தான் நான் குருவாகவே சொல்கிறேன். வங்கி, டீச்சிங். சரி, இந்த இடத்துல மாணவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கிளாஸ். ஒரு குழந்தை என்ன படிக்கும்? இதில் நான் வந்து இப்போ நான் பேசிக்காக சுபத்துவ அமைப்புகளை சொல்கிறேன். அதற்கு பிறகு துணைநிலை சுபத்துவம்னு வந்துடுவேன். புதன் வலுத்தால் ஒருவர் கணிதம் சம்பந்தப்பட்ட, புதன் வலுத்தால்னா என்ன? ஒரு ஜாதகத்தில் இந்த என்னுடைய இந்த சுபத்துவ பாவத்துவ இப்போது நான் சொல்ல போகின்ற பரம்பொருள் எனக்கு தெளிவாக சொல்லிய இந்த விதின்றது எதிர்காலத்தில் ஜோதிடத்தை அப்படியே புரட்டி போடும். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு அமையும். அப்படி நீங்கள் படிக்கலைன்னா உங்களுக்கு அந்த முக்கியமான காலகட்டத்தில் அவயோக திசைகள் வந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி விலக்கு. நீங்கள் டாக்டர் ஆகணுங்க, நீங்கள் டாக்டர் ஆகணும். உங்களுக்கு ஜுவாலஜி என்னது, அது ஆங்கிலம்தான் எனக்கு வராது, அது என்னது, பயாலஜி, உயிரியல் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவ படிப்பிற்குரிய உங்களுக்கு ஆர்வங்கள். ஆனால் உங்களுக்கு அவயோக திசை என்று சொல்லப்படக்கூடிய 6-8 அதிபதிகளுடைய திசை, அவயோகர் அப்படின்னு நான் சொல்லிட்டாலே உங்களுக்கு டக்குன்னு என்ன கவனம் வந்துடணும்னா, மேஷத்திற்கு புதனும், ரிஷபத்திற்கு குருவும், மிதனத்திற்கு செவ்வாயும், செவ்வாய் சம்பந்தப்பட்ட ராகு, அந்த மாதிரியான அமைப்புகள், செவ்வாயின் வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள், கடகசிம்மத்திற்கு சனியும், கன்னிக்கு செவ்வாயும், துலாத்திற்கு குருவும், விருச்சிகத்திற்கு புதனும், தனுசுக்கு சுக்கிரனும், மகரத்திற்கு சூரியனும், கும்பத்திற்கு சந்திரனும், மீனத்திற்கு சுக்கிரனும் உங்களுக்கு நினைவுக்கு வந்துடணும். இவர்கள் தான் அந்த 6-8 என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அவயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகங்கள். அப்போ என்னுடைய இந்த விதி ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நான் பார்த்து பழகி அனுபவித்து பலன் சொல்லி அதன் பிறகு வெளியிட்ட ஒரு விதி. என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் இது ஒரு முக்கிய விதியாக இருக்கும். இதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாகவே போற்றுவோம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ, சுபத்துவத்தை பற்றி நான் மறுபடியும் கிளாஸ் எடுக்க தேவையில்லை. அப்போ இதை வந்து இப்போ முதல்ல சொல்கிறேன். இதில் வந்து தெல்ல தெளிவாக தெரியக்கூடிய ஜாதகங்களில் தெளிவாக பலன் சொல்லிடுவீங்க. இரண்டாவது துணைநிலை சுபத்துவம்னு சொல்லிடுவேன். இரண்டாம் நிலை சுபத்துவம், உதாரணமாக ஒருவருக்கு புதன் வலுத்திருக்கிறார், அறிவானவராக இருக்கிறார். ரெண்டாம் நிலையாக செவ்வாய் வலுத்திருக்கிறார். இவர் சைக்காலஜி டாக்டராக இருப்பார், ரேடியாலஜி டாக்டராக இருப்பார். எல்லா விஷயங்களையும், செவ்வாய் என்பது மருத்துவம் சார்ந்த ஒரு அமைப்பு, மருத்துவம் அதிகாரம் சார்ந்த ஒரு கிரகம். அப்போ அந்த மருத்துவம் சார்ந்த அமைப்பில் ஐயா இவர் வந்து எப்படியா படிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தின் அடிப்படையில் ஒரு இடத்துல புதன் வலுத்திருக்கிறார், ஒரு இடத்தில்
புதன் பலத்திருக்கிறார், செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிறார், செவ்வாயும் சுபத்துவமாக இருக்கிறார். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுபத்துவம் ராசிக்கு பத்தாம் வீடு, குருவின் வீடு, லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக குரு இருக்கிறார். மங்கள யோகத்தில் மிகப்பெரிய அளவில் செவ்வாயை சுபத்துவப்படுத்தி இந்த இடத்துல அவர் மருத்துவராவாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணிதம் இந்த இடத்துல தவறி இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பார், இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், குரு செவ்வாய் ஒரு நிலையில் கொஞ்சம் அதிக டிகிரிகள் விலகி இருக்கக்கூடிய தன்மை, அதை விட மேலாக குருவிற்கு நிகரான, குருவை விட வலிமையான பௌர்ணமி சந்திரன் இங்கே உச்சம் பெற்ற, இங்கே ஆட்சி பெற்ற செவ்வாய் மங்கள யோகத்தில் இருப்பதற்கும் உச்சம் பெற்ற புதன் சந்திர அதியோகத்தில் இருப்பதற்கும் மிகப்பெரிய இது இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூடுதலான சுபத்துவம் புதனுக்கு தான் வரும். இந்த இடத்துல லக்னத்தின் அடிப்படையில் பத்தாம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு, புதன் தொடர்பு கொண்டு இருக்கிறார் நேரடியாக என்பதன் அடிப்படையில் இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பார். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்ல மாட்டேன், இவர் பில்கேட்ஸாக இருப்பார், இவர் பில்கேட்ஸாக இருப்பார். பில்கேட்ஸ் எப்படி தாங்க, புதன் இங்கே இருக்கும், சந்திரன் இங்கே இருப்பார். இணையத்தில் சம்பாதிப்பவர்கள், கணிப்பொறியில் சம்பாதிப்பவங்க அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா புதன் அதிக சுபத்துவமாக இருக்கும். இப்போ இதே கிரக நிலைமை தாங்க, இதே கிரக நிலைமை அமைப்பு. இப்போ அப்படியே கொஞ்சம் தலைகீழாக போடுவோம், டக்குன்னு மருத்துவராக வந்துடுவார். இந்த இடம் தான் குழப்பக்கூடிய ஒரு இடம். ஆறாம் அதிபதியாக வந்து விடுகிறார். இந்த இடத்துல லக்னாதிபதியாக வந்து லக்னத்தின் அடிப்படையில், லக்னத்தின் அடிப்படையில் எண்ணம் தொழில் அப்படிங்கிற அடிப்படையில் எப்போது மாணவர்களே, அன்பு மாணவர்களே, எப்போது சில விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் வருகிறதோ, இது சுபத்துவமா இது சுபத்துவமா அப்படின்ற லெவலில் வரும்பொழுது, பத்தாம் இடத்தோடு ரெண்டாம் இடத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டு இருக்கிறது, முதன்மை நிலையாக பத்தாம் இடத்தோடு எப்படிப்பட்ட கிரகம் தொடர்பு கொண்டு இருக்கிறது, அதுலேயும் குழப்பங்கள் வரும்போது இறுதி முடிவாக நீங்கள் லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு லக்னத்தின் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் கணிப்பொறி துறையில் இருப்பவர்களை பார்த்தீர்களே ஆனால் லக்னத்தோடு புதன் தொடர்பு கொண்டு லக்னமே புதனுடைய லக்னங்களாக இருந்தவங்களாக இருக்கும். பெரும்பாலும் மருத்துவம், பெரும்பாலும்ன்ற வார்த்தையிலேயே நான் எக்கண்ணா வைக்கிறேன், ஜோதிடம் காம்பினேஷன் அடங்கியது. விருச்சிக லக்னம், மேஷ லக்னம் பார்த்தீங்கன்னா மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு போன்ற இந்த இடத்துல தான் அந்த லக்னக்காரர்கள்லாம் இருப்பாங்க. ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருப்பார் அல்லது விருச்சிக லக்னமாக இருப்பார். இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் அவருக்கு பெரும்பாலும் இருக்கும். விதிவிலக்குகளும் உண்டு. மீன லக்னத்தில் பிறந்திருந்தார் ஒரு காவல்துறை அதிகாரின்னு வைங்க, கைண்டானவராக இருப்பார். காவல்துறையிலேயே அதிகாரம், டே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றவனுக்கும் சார் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றவருக்கும் வித்தியாசம் இருக்குது. காவல்துறையிலேயும் அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து யாரையுமே அதிகாரமாக டே இங்கே வாயா, யோ இங்கே வாயா அப்படின்னு கூப்பிடுவார். அவர் மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பார், விருச்சிக லக்னத்தில் பிறந்திருப்பார். செவ்வாய் என்பது அதிகாரம், சிம்ம லக்னத்தில் கூட பிறந்திருப்பார். அவர் இன்ஸ்பெக்டராக இருப்பார். அவர் வந்து யாராக இருந்தாலும் மரியாதை இல்லாமல் அவர் ஒரு மனதில் ஒரு இது வச்சுக்குவார். என்ன அப்படின்னா, தான் வந்து ஒரு அதிகாரத்தை நிலைநடத்தணும் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் தனக்கு கீழே கீழ்படியணும்னா இப்படி தான் கூப்பிடணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பார் மனசுக்குள்ளே. இவர மாதிரி ஆட்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம், யோ இங்கே வாயா அப்படின்னு கூப்பிடுவார். அதே நேரத்தில் ஒரு எஸ்பி ரேஞ்சு, டிஐஜி ரேஞ்சு, கொஞ்சம் உயர்நிலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருப்பார். அவர் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை கூட ஹலோ இங்கே வாங்கன்னு கூப்பிடுவார். லக்ன வித்தியாசம். இந்த இடத்துல பாருங்கள், செவ்வாய் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். போன தடவையும் நான் நீச்சனாக தான் போட்டேன், இந்த நீச்சன்லாம் வந்து மனசுலேயே வரக்கூடாது. என்னுடைய பாடங்களை பார்ப்பவர்கள் பழைய காலத்து விளக்க நூல்களில் நீச்சமாச்சா புட்டுக்குச்சு பூட்டுச்சு அவ்வளோதான், பீட ஜாதகம் இதெல்லாம் சொன்னதெல்லாம் மறந்துடணும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷனே வராது. ஸ்தானபலம் என்பது எங்கே அப்படிங்கிறதையும் ஒரு இடத்துல சொல்லித்தரேன். நீச்சம் உங்களுடைய ஆசானுக்கு இங்கே நீச்சம், செவ்வாய் புதன் நீச்சம்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஜோதிடத்தில் உங்களுக்கு இத்தனை அருமையாக சொல்லிக் கொண்டு இருக்கின்ற எனக்கு புதன் நீச்சம், ஆனால் புதனே சுபத்துவம், புதனே கூடுதல் சுபத்துவம், அதனால் உங்கள் முன்னாடி நான் ஜோதிடனாக இருக்கிறேன். புதன் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறனால இன்றைக்கே நான் ஒரு யோக திசையில் ஜோதிடனாக வேலை செய்கிறேன் சொல்லி கொடுக்குறேன்றது அர்த்தம். அப்போ அந்த அவயோக திசைகள் அப்படிங்கிறத படிப்படியாக வர்றேன். முதல் பேசிக் அமைப்புகளில் முதன்மை சுபத்துவம் என்பது என்ன, ஸ்தானபலமாக இருந்தாலும் ஸ்தானபலம் இல்லைன்னா கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனுடைய இணைவுன்னு போட்டிருக்கேன்.
நீச்ச செவ்வாயின்னு போட்டிருக்கேன், குரு சுக்கர பார்வை, இதெல்லாம் சந்தேகமே இல்லாத அமைப்பு. இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ரடிக்ஷன் மாறுமா? மாறாது. புதன் வந்து வலுவாக இல்லை, சனியும் வலுவாக இல்லை, புதனும் சனியும் இங்கே இதாகிடுச்சு. ஆனால் சில நேரங்களில் பார்த்தா சந்திரன் ஸ்தானபலத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் இங்கே டிகிரிங்கள் தான் வரும். இந்த இடத்துல நான் டிகிரியை கொண்டு வந்துடுவேன். சந்திரனே, செவ்வாயும் சந்திரனும் சுபத்துவமாக இருக்கிறாங்க. செவ்வாய் ஆட்சி பலம், இங்கே இவர் நீச்ச பங்கம். இந்த இடத்துல டிகிரி அளவில் ஒன்று மருத்துவராக இருப்பார், இல்லைனா சந்திரனுடைய அமைப்பு. இங்கே லக்னத்தை நான் கொண்டு வந்துடுவேன். மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், மருத்துவர் தான். விருச்சிக லக்னம் மருத்துவர் தான். தனுசு மீன லக்னமாக இருந்தால் சந்திரனுடைய தொழில் அமையும். தனுசு மீன லக்னமாக இருந்தால் சந்திரனுடைய, இப்போ நான் சொன்ன நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மரைன் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். லக்னத்தின் அடிப்படையில் எண்ணங்களின் தொழில்கள் அமையும்னு சொன்னியா, இந்த இடத்துல லக்னத்தின் அடிப்படையில் பார்த்துக்கணும். அப்போ இந்த இடத்துல ஒருவேளை மேஷ லக்னம் விருச்சிக லக்னமாக இருக்கிறார், கண்டிப்பாக இவர் மருத்துவராக இருக்கிறார், காவல்துறை அதிகாரியாக இருக்கிறார். இந்த மாதிரியான அதற்குள்ள என்னன்றது அப்புறம் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் வரலாம். அதாவது இவர் டாக்டரா காவல்துறை அதிகாரியா அப்படிங்கிறத பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் மேஷமோ விருச்சிகமோ பத்தாம் இடமோ ரெண்டாம் இடமோ ஆறாம் இடமோ முடிவு பண்ணோம். சூரியனும் முடிவு பண்ணுவார். காவல்துறை அதிகாரி அப்படின்னு வந்துட்டாலே மருத்துவருக்கு சூரியன் வந்து அறுவை சிகிச்சைக்கு மட்டும் அவசியம். ஆனால் காவல்துறை அதிகாரிக்கு சூரியன் கண்டிப்பாக அவசியம். ஏன்னா அவர் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சே ஆகணும். கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவருக்கு கண்டிப்பாக இது இருக்கும் இல்லையா? அப்போ அதையும் நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல சந்தேக மர செவ்வாய் வலுத்திருக்கிறார். ஏன் இப்படி சந்தேக மரன்னு போட்டிருக்கிறேன்னா, உங்களுக்கு இந்த இதே வரக்கூடாதுன்றதுக்காக தான் புதன் சனி ரெண்டையும் ராகு கெதுகளை எப்படி போட்டனோ, புதன் சனி ரெண்டையும் இங்கே ராகு கெதுகளோட ராகுவோட போட்டது காரணம் இதுதான். இந்த இடத்துல சந்தேக மர உங்களுக்கு புதன் சனியுடைய தொடர்புகள் இங்கே இல்லைன்றதுனால கணிதம் சார்ந்த விஷயங்கள் இவருக்கு வராது, ஆட்டோமொபைல் சார்ந்த விஷயங்கள் இவருக்கு வராது, இன்ஜினியரிங் துறைகள் இவருக்கு வராது. இவர் இந்த இடத்துல கொஞ்சம் சந்திரன் சார்ந்த மரைன் இன்ஜினியரிங் வரலாம். செவ்வாயின் ஸ்தான பலத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல லக்னம் தான் பேசிக்கை மட்டும்தான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நான் லக்னம்னு வரும்போது பாவக சுபத்துவம்னு வரும்போது, பாவக சுபத்துவம்னு ஏன் இங்கே இந்த இடத்துல மரைன் இன்ஜினியரிங் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இவர் அரசாங்கத்தில் பியூனாக இருக்கிறார், கலெக்டருக்கு பியூனாக இருக்கிறார். என்னையா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? லக்னாதிபதி சுபத்துவம் எல்லாம் இருக்கு, லக்னம் அடிபட்டு போச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்கணும். கலெக்டராக இருக்கிறவருக்கு ராகுவும் சனியும் இங்கே வேற எங்கேயாவது இருப்பாங்க. கலெக்டராக இருக்கிறவருக்கு அவருக்கு ஏழாம் பாவத்தில் கூட இருப்பாங்கன்னு வச்சுக்குவோம். ஏழாம் பாவகம் பாதிக்கும் கலெக்டருக்கு, எல்லா கலெக்டருக்கும் பொண்டாட்டி புருஷன் நல்லா இருக்கிறாங்களா என்ன? எல்லா கலெக்டருக்கும் புருஷன் பண்ணாட்டி நல்லா இருக்கிறது இல்லை. ஒரு படிநிலை வித்தியாச ஜாதகங்களை போடுறேன், சுபத்துவத்தின் அடிப்படையில் ரொம்ப புரிஞ்சுக்கணும். லக்னத்தில் கேது இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டார்க் ராகு தான், ஏழாம் இடத்துல ராகு, எட்டில் சனி. இவர் உயர் அதிகாரம் கொண்டவர், வாழ்க்கை சரியில்லை, புருஷனோ பொண்டாட்டியோ நல்லா இல்லை, அதிகாரம் வெளியில் தான் இருக்குது. லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் உச்சம், ஸ்தானபலத்தோடு இருக்கிறார். லக்னாதிபதி ஸ்தானபலத்தோடு இருந்தாலும் சனி செவ்வாயாக இருந்தால் சுபத்துவமாக இருக்கிறது நல்லதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். பத்தாம் இடத்துல திக்பலம், சுக்கரனை அஸ்தாங்கப்படுத்தி குருவின் பார்வையில் இருக்க ஒரு உயர்நிலை அரசு அதிகாரி. ஆனால் இந்த உயர்நிலை அரசு அதிகாரி ஜாதகத்தை பார்க்க வந்தாலே இவருக்கு நீங்கள் மன வாழ்க்கை நல்லா இல்லைன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம், ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம். ஏழாம் இடம் கெட்டு போச்சு, எட்டாம் இடம் கெட்டு போச்சு, ரெண்டாம் இடம் கெட்டு போச்சு, குடும்பஸ்தானம் கெட்டுப்போச்சு. அதற்கு பிறகு தான் குருவின் பார்வையால் சுபத்துவத்தை அடைகிறது. அப்போ குடும்ப வாழ்க்கையில் பணம்லாம் நல்லா தாங்க இருக்குது, அதிகாரம்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல சூரியன் தான் செயல்படுவார். இவர் அரசு அதிகாரியாக இருக்கிறார், தலைமை நிர்வாகியாக இருக்கிறார். அதாவது 100-10 கோடி ரூபா வருஷம் சம்பளம் வாங்குற தலைமை நிர்வாகியாக இருக்கிறார். சிம்மம் சுபத்துவம், சிம்மாதிபதி சுபத்துவம், ஒருவேளை வெளிநாடு 8-12 சுபத்துவம்னு வச்சுக்கோங்க, வெளிநாட்டில் இருப்பார். வெளிநாட்டில் மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் 10,000 பேர் வேலை செய்கிற கம்பெனியில் மாதம் 50 லட்சரூபா சம்பளம், மாதம் 5 லட்சரூபா சம்பளம், 10 லட்சரூபா சம்பளம்னு இருப்பார். ஆனால் மன வாழ்க்கை நல்லா இருக்காது. இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் நோக்கம், இப்போ இது மன வாழ்க்கை நல்லா இல்லை, லக்னமே கெட்டு போச்சு, சனி ராகு கேது இல்லைங்க, ராகு மட்டும் அமைஞ்சு போச்சு,
எல்லாம் இருக்கும். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் என்கின்ற அமைப்பில் இவர் வந்து பார்க்க ஜாதகம் பல 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 பலன்னு இருக்கும். என்னையா குருஜி வந்து இப்படி இப்படின்னு சொல்ல பார்த்தா கலெக்டர் ஜாதகமாக இருக்கு, ஆனால் இவன் பியூன் மாதிரி இருக்கிறானேன்னு பார்த்தா லக்னம் அடிவிட்டு போச்சு, லக்னம் அடிவிட்டு போச்சு. ஒருவேளை லக்னாதிபதி உச்சமாக ராகுவோடு சேர்ந்துருக்கிறார், சந்திரனோடு சேரல, லக்னமோ லக்னாதிபதியோ அடிவிட்டு போச்சு. எட்டில் சனி, இந்த மாதிரியான அமைப்புகள், எட்டில் சனி இது போன்ற அமைப்புகளை பார்த்தீங்கன்னா